ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு புரிதல் இருந்தது. இந்த இன்டர்வியூ பார்த்த நம்ம எல்லாருக்குமே அது புரிஞ்சது. பார்க்கவே ரொம்பவும் அழகா இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் பல சேனல்ல இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பொண்ணும் பையனும் காதலிச்சாலே நீ வேற சாதி வேற மதம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காரணத்தை சொல்லி ஒன்னு சேர விடாம பிரிக்கிற சில பெற்றோர் இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு பிடிச்சாலும் நம்ம சொந்தக்காரவங்க அரசாங்கமே எப்போ 377 ஒரு செக்ஷனை கொண்டு வந்து தன் பாலினத்தை சேர்ந்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களோ அது வரைக்கும் அந்த திருமணம் சட்டப்படி செல்லும்னு சொன்ன பிறகு நான் ஒரு கே, நான் ஒரு லெஸ்பியன், நான் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவ தான் அப்படின்னு தன்னுடைய அடையாளத்தை தைரியமா வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. கே கப்பல்னு சொன்னதும் கார்த்திக் கிருஷ்ணா இவங்களோட பேர் தான் நமக்கு எல்லாம் முதல்ல ஞாபகம் வரும். இவங்க தான் நம்ம ஊரோட ஃபேமஸான ஃபர்ஸ்ட் கே கப்பல்னு கூட சொல்லலாம். என்னதான் இவங்களுக்கு முன்னாடியே நிறைய கே கப்பல் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் முறப்படி ப்ராப்பரா தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட கல்யாண வீடியோவை சோசியல் மீடியாலையும் அவங்க போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்த பலரும் பல மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. என்னதான் பலரும் எதிர்த்தாலும் சிலர் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆதரவுகளையும் தான் தெரிவிச்சாங்க. இவங்களை பார்த்த பிறகுதான் எல்ஜி சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.